தமிழகத்தில் ஆட்சி கவிழ பாஜக காரணமாக இருக்காது என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் நாமக்கல்லில் பேசிய அவர் தமிழகத்தில் நடைபெறும் நிலையில்லா ஆட்சிக்கும் மத்திய அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் கழகங்கள் அழிந்து தமிழகத்திற்கு நல்ல காலம் பிறந்து கொண்டிருப்பதாகவும் கூறினார் மத்திய அரசுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது இது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமையற்ற நிலைமையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது அவங்க தான் தீர்த்தாகணும் எங்களுக்கு அதுக்கு இது வரைக்கும் நாலு குழுக்கள் அதிகாரபூர்வமாக வெளியே வந்திருக்கிறாங்க இது எத்தனை குழுக்கள் வரும்னு சொல்ல முடியாது ஒவ்வொன்றுக்கும் பிஜேபி மத்திய அரசாங்கம்னு சொல்றது வந்து அர்த்தமற்ற விஷயம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்தது தொடர்பாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என கூறிய பொன் ராதாகிருஷ்ணன் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பிரச்சனை செய்துவிட்டு குதிரை பேரம் நடந்ததற்கான சிடி ஆதாரத்தை காட்டுவது முறையல்ல என்றார் யார் யார் மீது வழக்குகள் தொடரப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாக நிகழ்ந்தாக வேண்டும் இது இரண்டாவது கருத்து இருக்க முடியாது திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தார்கள் நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடக்கும்போது அதிலிருந்தே விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம்